ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு பவுல் கடலை எடுத்துட்டுருக்கேன். அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே கடலை நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே நல்லா கடலை பொடியாக எடுத்து, நான் வந்து ஒரு கோர்ஸ் பவுடர் தான் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஃபைனாக இதை வந்து பவுடர் பண்ணிக்கல. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் பவுடர்ட் ஜாகரி, அதாவது நல்லா பொடித்த வெல்லம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ பார்க்கலாம். நம்ம இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. நம்ம ஆட் பண்ணுற ஆயில் அதை சேர்த்து இந்த கடலையிலேருந்து இருக்கிற ஆயில் ரெண்டுமே ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ நம்மளோட பீனட் பட்டர் இப்போது ரெடி ஆகிடுது. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போது கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் தாராளமாக நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலை எடுத்துட்டுருக்கேன், அதாவது 100 கிராம்ஸ் கடலை, அதோடு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 2 ஸ்பூன் ஜாகரி பவுடர். இதுக்கு வந்து இவ்வளோ பீனட் பட்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நம்ம 2 பனானா எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். எந்த பனானா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஏலக்கி பனானா யூஸ் பண்ணுறேன். ஒரு ஜூஸர் ஜாரில் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுட்டுருக்கிற பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம ஹோம்மேட் ரெடியாக வச்சுட்டுருக்கிற பீனட் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ நம்ம இதோட சேர்த்து 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் மில்க் ஷேக் பண்ண போகிறேன், அதனால் தாராளமாக 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே இது நல்லா ஃபைன் பேஸ்ட் ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல வந்து 1 கப் பால் ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் இங்கே மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. நான் அடுத்த கப் பாலும் ஆட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. அதில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் க்யூசின். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை எல்லாரையுமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.